رباه عفوك إني للنور مدت يداي. பெண்கள் மார்க்க வகுப்புகளுக்காகவோ அல்லது பெண்கள் மட்டும் கூடக்கூடிய இடங்களுக்காகவோ இடங்களுக்கோ செல்கின்ற நேரத்தில் தங்களது அதாவது அபாயாக்களை அதாவது நீக்கிவிட்டு உட்காரலாமா? சில பொழுதுகளின் நகைகள் அவருடைய அலங்காரங்கள் எல்லாம் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் கூடுமா என்று கேட்கிறார்கள். அங்கே அமர்ந்திருப்பவர்கள் முஸ்லீம் பெண்களாக இருந்தால், ஒழுக்கத்தை பேணக்கூடிய பெண்களாக இருக்குமா இருந்தால், ஒரு கண்ணியமான மஜ்லிஸாக இருக்குமாக இருந்தால், மார்க்க எல்லைகள் பேணப்படக்கூடிய இடமாக இருக்குமா இருந்தால், தாராளமாக அவர்கள் என்ன செய்யலாம், பெண்களுக்கு மத்தியிலே எப்படி அவர்கள் அமர்ந்து கொள்ள முடியுமோ அது மாதிரி என்ன செய்யலாம், அமர்ந்து கொள்ளலாம். அதில் மார்க்க ரீதியாக தடை கிடையாது. ஆனால் குர்ஆன் அதாவது அவர்களது பெண்களிடத்திலே தவிர தங்களது அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறது ஒரு இடத்திலே. ஏன்னா அவர்களது பெண்கள் என்று சொல்வது தங்களது உறவினர்களையா அல்லது முஸ்லிம்களையா, முஸ்லிம்கள் அல்லாதவர்கள அடிப்படையிலையா என்கின்ற அடிப்படையில் சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. எனவே இதை நாம் ஒரு ராஜிஹான சரியான கருத்தாக எடுப்போம் என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு மத்தியில் அதாவது முஸ்லிமானவர்களுக்கு மத்தியிலே தவிர தங்கள் ஆடைகளையா தங்கள் அபாயாக்களை அவர்கள் என்ன செய்யக்கூடாது, அதாவது நீக்கிக்கொள்ளக்கூடாது என்று தான் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் முஸ்லீம் அல்லாதவர்களும் அந்த மஜ்லிஸில் இருப்பார்களாக இருந்தால் நாம் அபாயம் இல்லாமல் இருப்பதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான காரணம் அவர்கள் மோசமானவர்கள் என்பதோ ஒழுக்கம் கெட்டவர்கள் என்பதோ காரணமல்ல. எல்லா பெண்களை போன்று அவர்களிடத்தில் ஒழுக்கங்கள் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்களை பொறுத்த வரைக்கும் மார்க்க சட்டங்கள் அவர்களுக்கு அறியாததனால, எப்படி பேணப்பட வேண்டும் என்கின்ற சில மார்க்க ரீதியான விதிமுறைகள் அவர்களுக்கு தெரியாமல் இருப்பதனால், சில பொழுதுகளிலே அவர்கள் அதாவது தவறான விஷயங்களை அவர்கள் சரியென்று நினைத்து கையாளலாம். ஒரு பெண் வந்திருந்தால் அந்த பெண் இப்படி இருந்தால் அப்படி இருந்தான்னு தன் கணவனிடத்தில் பேச வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலம் சில பொழுதுகளில் சில ஃபித்னாக்கள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் அவைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்கிறது. அது அல்லாமல் பெண்கள் மட்டும் முஸ்லிமான பெண்கள் மட்டும்தான் அந்த இடத்திலே அதாவது இருப்பார்களாக இருந்தால், உதாரணமாக மார்க்க மஜ்லிஸ் அந்த இடத்திலே அவர்கள் தாங்கள் ஃப்ரீயாக இருப்பதற்காக வேண்டிய அபாயாக்களை நீக்கிக் கொள்வது மார்க்க ரீதியாக எந்த விதத்திலும் தடை கிடையாது. அவைகள் நகைகள் விளங்குகின்ற அமைப்பில் இருந்தாலும் தடை கிடையாது.